வெல்கம் டு விகாஸ் சமையல். நம்ம இன்னைக்கு வாழைப்பூ உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ரெண்டு பூ நல்லா ஆஞ்சிட்டு சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வாழைப்பூவை ஒரே ஒரு ஆவி மட்டும் வேக வச்சு வடிச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். பேசாக வேகட்டும், வெந்த ஒன்றா வடிச்சுட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வாழைப்பூ வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம். வடிச்சு இங்கே பாருங்கள், நம்ம வாழைப்பூ உருண்டைக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன். இதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வடித்து எடுத்து வந்துட்டேன். இதில் ஒரு துண்டு பெரிய துண்டு இஞ்சி, நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு, இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். முதல்ல கடலைப்பருப்பு அரைச்சிக்கலாம், அப்புறம் வாழைப்பூ அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு வந்து பாருங்கள், கடலைப்பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் நர நரப்பாகவே அரைச்சிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம வாழைப்பூவே அரைச்சிடுவோம், தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, வாழைப்பூவும் அரைச்சிட்டோம். இதுவும் கொஞ்சம் நர நரப்பாகவே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்போட இதையும் சேர்த்துக்கலாம். உருண்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டாச்சு. உருண்டை கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். அப்புறம் மாவு அரைச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பத்து பல் பூண்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி நைஸாக நிற்கிக்கோங்க, அலம்பிட்டு கருவேப்பில, அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டாலே நல்லாயிருக்கும். உருண்டை நம்ம தேவையானதை செஞ்சுட்டு மீதி மாவை கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவையான போது நம்ம எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் கொஞ்சம் வச்சுக்கலாம், எண்ணெய் சூடு ஆகட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்த சும்பில் வச்சு போட்டுக்கோங்க. இதை நம்ம வடையாகவும் தட்டிக்கலாம். இது செவரட்டும், செவந்தனும் திருப்பிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நல்லா முருகலாக வரட்டும். தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக விட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். வடைய வெந்துருச்சு, இப்போ எடுக்கலாம். நம்ம உருண்டை வெந்துருச்சு நல்லா. இங்கே பாருங்கள், நம்மளுடைய வாழைப்பூ உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.